சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியாக ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். வார ராசி பல நிகழ்ச்சியில் 30ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை உண்டான ஒவ்வொரு ராசிக்கும் பலன்களை காண இருக்கிறோம். இந்த வார கிரக நிலைகள்: ரிஷபத்தில் ராகு, கடகத்தில் சந்திரன், துலாத்தில் சுக்கிரன், விருச்சிகத்தில் கேது, சூரியன், புதன், தனுசில் சனி, மகரத்தில் குரு, மீனத்தில் செவ்வாய். மேலும் 12 ராசிக்கான இந்த வார ராசி பலன்களை ஜோதிடர் திரு சாய் கணேஷ் அவர்கள் விளக்கமாக கூறுவார். அடுத்தது ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களே, இந்த வாரத்தில் தேவையில்லாத ஒரு நட்புகளை உங்களை தேடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். ஸோ கவனமாக இருந்தீங்கன்னா அந்த தேவையில்லாத நட்புகளால் வரக்கூடிய ஒரு கெட்ட பேரை நீங்கள் தவிர்த்துக்கலாம். கவனமாக இல்லைன்னா உங்களுடைய பேர் கெடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி நீங்கள் செய்யாத தப்புக்கு உங்களுக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தேவையில்லாத நட்புகளை தவிர்த்து நீங்கள் தனிமையில் இருந்தீங்கனாலே உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் வந்து உங்களுக்கு நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு இந்த ஜென்ம ராகுன்றதுனால ஒரு மனக்குழப்பத்தை தேவையில்லாத ஒரு பயத்தை கொடுக்கும். அதனால் தேவையில்லாத ஞாபக மருதி உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஞாபக மருதி நீங்கள் வந்து கொஞ்சம் தவிர்க்கணும் அப்படின்னா மெடிடேஷன், யோகா அந்த மாதிரி சில விஷயங்களை கவனத்தை செலுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஞாபக சக்தி நல்லாயிருக்கும். ஆன்மீகத்தில் கடவுளுடைய நாட்டை இருக்கிறவங்க வந்து துர்கையுடைய கோவிலுக்கு போயிட்டு வாரா வாரம் சந்திரனுடைய திங்கக்கிழமை, சந்திரனுடைய நாளான திங்கக்கிழமை அன்றைக்கி நீங்கள் வாரா வாரம் போயிட்டு ராகு பகவானுக்கு சந்திரனுக்கு விளக்கேற்றிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல ஒரு ஞாபக சக்தி, நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனத்தோடு செயல்படுங்கள். சற்று கவனக்குறைவாக இருந்தீங்கன்னா கூட உங்களுடைய வேலையில் தேவையில்லாத பிரச்சனை வந்து பெருசாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி அப்பாவோட தொழிலை ஏற்று நடத்துகிறவங்க, அதாவது உங்கள் பரம்பரை தொழிலை அப்படியே உங்கள் தாத்தா செஞ்சது அப்பா செய்வார், அப்புறம் அப்பா செஞ்சதுக்கப்புறம் அந்த தொழில் எடுத்து நீங்கள் நடத்துகிறீங்கன்னா உங்களுக்கெல்லாம் இந்த ஒரு வாரம் மிகப்பெரிய ஏற்ற மிகுந்த வாரமாக இருக்கும். உங்களுக்கு பிஸ்னஸ் ரொம்பவே நல்லாவே ரன் ஆகும். அதுமாதிரி பரம்பரை தொழில் செய்கிறவங்களுக்கு, அதாவது அப்பாவோட தொழில் தாத்தாவோட தொழில் வந்து எடுத்து நடத்தி செய்கிறவங்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். உங்களுக்கு நிறைய காசு வந்துடுச்சு, அதாவது மாதம் உங்களுக்கு நல்லா இஎம்ஐ கட்டுற அளவுக்கு உங்களுக்கு வருமானம் வருதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் கடன் வாங்கி இஎம்ஐ கட்டி உங்களுடைய காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த காலகட்டங்களில் உங்களுடைய காசை நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அது மிகப்பெரிய பேருதவியாக இருக்கும். அதேமாதிரி பியூட்டி பார்லர் தேவையில்லாமல் இந்த வெட்டி செலவெல்லாம் வந்து பண்ணக்கூடிய நிறைய ராசிகளை, முக்கியமாக ரிஷபராசி முக்கியமானவங்க, அதனால் இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி தேவையில்லாத செலவுகள்லாம் வேண்டாம். இருக்கிறத வச்சு நீங்கள் ஒப்பேத்தினீங்கனாலே உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பண வசதியை, அதாவது பிற்காலத்துக்கு தேவையான பண வசதியை இப்போ நீங்கள் பெருக்கிக் கொள்ள முடியும். திருமணமானவங்களுக்கு உங்களுடைய மனைவி மூலமா ஒரு நல்ல ஒரு பண வரவு, பண வசதி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்டில் இருப்பவங்க வந்து இருக்கக்கூடிய தொகையை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வந்து ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டாக போட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஓரளவுக்கு நீங்கள் நினச்ச எதிர்பார்த்த அளவு இல்லைனாலும் ஓரளவுக்கான லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். நல்லா லாபம் கிடைக்குதுன்னு சொல்லி பெரிய தொகையாக அமௌண்ட்டாக போடாதீங்க. லேக்ஸ் கணக்கில் சின்ன சின்ன அமௌண்ட்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற லாபம் கண்டிப்பாகவே கிடைக்கும். தீட்சை, அதே மாதிரி மந்திர உபதேசம், உபாசனை அப்படி பெறக்கூடிய ஒரு ஆசை உள்ளவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த தீட்சை எடுக்கிறது, இல்லை உபாசனை எடுக்கிறது, ஒரு நல்ல குருமார்கள் மூலிமா உங்களுக்கு இந்த உபாசனை தீட்சை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கை ரொம்பவே நல்லாவே இருக்கும். பிறந்த இடத்த விட்டு வெளிநாடு, வெளிமாநிலம் இப்படி படிக்கக்கூடிய ஒரு மாணவர்களுக்கு இப்போ படிக்கக்கூடிய ஒரு படிப்பினால் மிகப்பெரிய எதிர்காலத்தை உங்களுக்கு வந்து எதிர்காலம் உங்களுக்கு காத்துட்ருக்கு. ஸோ அதனால் வந்து இல்லை இந்த வீட்டை விட்டு, அதாவது உங்களுடைய பிறந்த ஊரை விட்டு நீங்கள் போகணும்னு நினைக்கிற மாணவர்கள் இந்த காலகட்டங்களில் பிறந்த ஊரை விட்டு ஒரு வேறு ஊரில் போய் படிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த சில சில தேவையில்லாத இழப்புகள், தேவையில்லாத பிரச்சனைகளையும் நீங்கள் தப்பிக்கலாம். அந்த படிப்பு மூலிமா உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து மிகப்பெரிய ஒரு ஏற்றம் இருக்குது. தைரியமாக போய் நீங்கள் வெளியூர், வெளிமாநிலத்தில் போய் படிக்கிற ஆசைப்படக்கூடிய மாணவர்களும் கண்டிப்பாக படிக்கலாம். இந்த வாரம் மிக கவனத்தோடு இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது.